அமெரிக்காவில் கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தலா 2000 அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க மக்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 600 அமெரிக்க டாலர்களை வழங்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிதியை 2000 டாலர்களாக அதிகரிக்க வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். எனினும் 600 டாலர் வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் நிதியுதவியை 2000 டாலர்களாக அதிகரித்து வழங்கும் மசோதாவுக்கு பிரதிநிதிகள் சபை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த மசோதா மேலவையின் பரிசீலனைக்கு அனுப்பப்படுகிறது.